ஏது கடைக்கு போய் ஃபினிஷ் ஆயிட்டு இப்போ இங்கே கொஞ்சம் சாதனங்கள் ஒதுக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து உள்ளாடி அதாவது ஒரு ஜுவல்லரிக்கு போகிறாங்க, நான் பின்னாடி வந்து வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். இது என்ன அப்படின்னா, நினைக்காத நேரத்தில் ஒரு ஜுவல் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது என்ன ஜுவல் அப்படிங்கிறது இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்னு தான் எனக்கு சொல்ல தெரியும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இது வந்து பிள்ளைங்க வந்து கிளாஸ் ஒயிட் வாஷ்லாம் அடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிளாஸ் எல்லாம். எனக்கு வந்து பிள்ளைங்க இதெல்லாம் செய்யுது, எனக்கு நல்ல ஹெல்ப்பாக இருந்தது. அப்புறமா நேற்று ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது ஃபுல்லாக க்ரீன் கலர் அடித்ததுனால நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம ஃபேஸும் க்ரீன் கலரில் தெரியுது, அது ஒரு சங்கடமாக இருந்து. அப்போ ஒரு சைடு ரோஸ் அடிச்சிடலான்னு திருப்பி ரோஸ் அடிச்சிட்டோம். அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து இட்லி ப்ளஸ் வந்து சாம்பார். இட்லிக்கு வந்து இது வந்து பச்சரிசி ப்ளஸ் வந்து உளுந்து, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோறு நம்ம அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு புழுங்கரிசி சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து சாம்பாருக்கு வந்து காய்கறி அரிஞ்சிட்டு இருக்கேன். இதில் அரியக்கூடிய வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி பழம் இதெல்லாம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே காய்க்கும்போது. அதுக்கப்புறமா இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பழம்லாம் நல்ல விலை ஜாஸ்தி. ஒரு கிலோ 50 ரூபான்னு நான் ஜியோ மார்ட்டில் பார்த்தேன். அப்போ அதுக்கு நம்ம வீட்டில் இந்த தக்காளி பழம் காய்க்கும்போது அது வெறும் ஹாப்பியெல்லாம் நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா சாம்பார் வந்து குக்கர்லேயே நான் பருப்பு வேக வச்சு, பருப்பு எப்படி வேக வைப்பேன் அப்படின்னா ஒரு 2 விசில் வைப்பேன், அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 2 விசில் ஆற வச்சுட்டு திருப்பி ஒரு 2 விசில் வைக்கணும். வச்சுட்டு காய்கறி அரிஞ்சிட்டு திருப்பி அதில் வச்சு திருப்பி ஒரு 3 விசில் நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து காய் வேக தொடங்கிட்டு, அப்புறமா ஒரு கடாயில் நம்ம தாளிச்சிட்டு அதில் வந்து மல்லியில் கறிவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு மசாலா வந்து ஆட் பண்ணிடணும். சாம்பார் பொடி அந்த சூட்டிலேயே நம்ம மூப்பிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த காய்கறி ப்ளஸ் பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா மல்லித்தூள், அதுக்கப்புறமா புளி, உப்பு, அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு 2 கொதிப்பு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். அப்புறமா இது என்ன அப்படின்னா, டிவி வந்து நம்ம வந்து ஒயிட் வாஷெல்லாம் அடித்து முடிச்சுட்டு டிவி டேபிள் வந்து திரிச்சு போட்டிருக்காங்க. அதை வந்து கரெக்டான லெவலில் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இப்படியே ஆக்கிட்டோம். இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து ஆக்கட்டும் அப்படின்னு 2 நாள் பார்த்துட்டு இருந்தேன், அது வந்து மறந்துடும் ஹஸ்பண்ட் வரும்போது. அப்போ சரி, இந்த தடவை நம்மளே எல்லாம் செய்துடலாம்னு நானும் அச்சுவும் மாட்டி எல்லாம் செய்து அதை க்ளீன் பண்ணி அதை லெவலாக்கி வச்சிட்டோம். எந்த ஒரு வேலையுமே அப்படி தான், நமக்கு செய்ய முடியும்னா அதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்தாலும் குழப்பலாம் அப்படின்னு நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த வேலை உடனே முடிஞ்சிடும். சரி ஹஸ்பண்ட் வரட்டு இல்லைன்னா பிள்ளைங்க செய்யட்டு இந்த மாதிரி இருந்தோன்னா அது பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஷீட் உண்டு, அந்த ஷீட்டே ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஷீட்டு வந்து பிள்ளைங்க வந்து கத்திரி வச்சு வெட்டி வெட்டி சைடெல்லாம் கட்டாகி இருக்குது, அது ஒன்று மாறணுன்னே உண்டு. அது இனி டவுனுக்கு போகும்போது ஒன்று மாறலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ரோஸ் கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது, சரி பரவாயில்ல. அப்புறமா அந்த வேலை முடித்ததுக்கப்புறமா நேற்றுக்கு அஸ்வினுக்கு வந்து ஜலதோஷம், அப்போ பக்கத்தில் உள்ளவங்க வந்து துளசி இலை வாங்க சொன்னேன், வாங்கிட்டு வந்தோம். அவங்க 4 துளசி செடியாட்டம் கொடுத்து விட்ருக்காங்க. சரி அப்போ அதை நட்டுருவோம் அப்படின்ட்டு நடுறேன். இதுக்கு ரொம்ப ஆழமாக ஒன்றும் எடுக்க முடியும், ஏன்னா நல்லா மழை பெய்யுது, நல்ல மண்ணெல்லாம் நல்ல பதமாக இருக்குது. அப்போ லைட்டாக வந்து கரண்டி வச்சு கலரிக்கிட்டு வச்சாலே அந்த மழை அடுத்த மழை வரும்போது சூப்பராக நமக்கு ஆயிரும். ஏன்னா ரொம்ப கலராமல் அடுத்த மழைக்கு நல்லா கறுத்துட்டு வருது. நட்டு வச்சுட்டே இப்படி நட்டு மழை நேரம் நம்ம இந்த மாதிரி நட்டு வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அதை பராமரிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அது தானாகவே வந்துடும். துளசி வந்து வீட்டில் எப்போவுமே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் எந்த துளசி வந்தாலும் நான் களையவே மாட்டேன். ஒன்று கிடச்சா கூட அதை வந்து ஏதாவது ஒரு இதில் பள்ளக்காடாக இருந்தால் கூட பக்கத்தில் நான் நட்டு வச்சிருவேன். ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி பள்ளக்காடாக தான் இருந்து இப்போ 2 வீடு ஒரு சைடு வந்திருக்கையினால நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு முன்பு நிறைய இருந்தது எல்லாம் போயிட்டு, இது என்ன அப்படின்னா கிளென்சிங் வந்து நமக்கு வந்து ஃபேஸியலுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் போல உள்ளது தான், ஃபேஸ் வாஷ் போல உள்ளது. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இந்த கிளென்சிங் மில்க் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அச்சுக்கு வந்து கழுத்தெல்லாம் ஒரே பிளாக் கலர் அழுக்கு, அது வந்து சின்ன பிள்ளைங்களில் வந்து அந்த அழுக்கு இருக்கும். இது அழுக்கு நம்ம தேய்ச்சி கழுவும் போயிடும். இப்போ என்ன அப்படின்னா, அது வந்து அந்த சதணி சொல்லுவோம், அந்த தோல் வந்து சுருங்கின ஒரு இதில் இருக்குது, அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், நல்ல பிளாக் கலராட்டு.
அப்போ இப்போ வாரத்துக்கு ஒருக்க நான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கிளென்சிங் வந்து யூஸ் பண்ணி இதை எடுக்கும்போது போகுது. ஒரு ரெண்டு மூணு காட்டனில் டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருந்தால் அது போயிடும். அப்போ இது ரெண்டாவது ட்ரிப்பாட்டு நான் செய்துட்ருக்கேன். போன வாரம் ஒன்று செய்தேன். இது வந்து லிஸி ஆண்டி பக்கத்தில் உள்ளவங்க தான். நமக்கு வந்து தூரத்தில் தூர தேசத்துலேருந்து வந்து இருக்கும்போது ஒரு கூட்டுக்கார இது போல் வீட்டுக்கு வரும்போது அது சந்தோஷமாக தான் இருக்கும். நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் இவங்க வந்து அக்கம் பக்கம் உள்ள வீடு தான், ஆனாலும் இப்போ அவங்க அங்கே இல்லை. ஒரு 6 மாதம் அந்த பிரதர் வீட்டில் ரெண்டு பிரதர் உண்டு, மாறி மாறி நிற்பாங்க. இன்றைக்கி வந்திருக்காங்க, இருந்து நல்லா கதை பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளிமீன் வறுக்கிறதுக்கு போச்சே. இந்த கிளிமீன் வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம வறுக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே பீஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிளகு பிடிக்கணும், நல்லா உப்பு இஞ்சி வெளுத்துள்ளி மிளகு இவ்வளோ தான் போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம செடியில் காய்ச்சா கொடியில் காய்ச்சா கோவைக்காய் நான் வந்து தனியாக வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன். டிவி பார்த்து பார்த்து ஃபேமி சொன்னால் நானும் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளாம் எனக்கு அப்பப்போ ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். இதுவும் ரொம்ப ஹாப்பி. அந்த கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும். நேற்றுக்கு கொஞ்சம் 1/4 கிலோ தோரம் வச்சு இன்றைக்கி 1/2 கிலோ நாங்கள் வெட்டுறோம். என்ன செடியில் கிடக்குது மழை நேரம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நமக்கு சொந்த செடியில் காய்க்கும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஓகே ஆகி லஞ்சும் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. என்னென்னா எல்லாமே முடிச்சு மீன் வறுத்துட்டேன். காலையில் உள்ள சாம்பார் அப்புறம் வந்து சோறெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ என்னென்னா கோவில் அது கோவைக்காய் வந்து வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பெயிண்டிங் இந்த சைடு வந்து இந்த பச்சை அடிச்சிட்டோம். இந்த பச்சை நல்ல கலர். அப்புறமா வந்து பார்டர் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். இந்த ஜன்னலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து கூடு. இந்த கூடெல்லாம் வந்து என்னென்னா பிளாஸ்டிக் கூடு எதுவுமே வந்து வேஸ்ட்டில் போட்டுறவே கூடாது. நம்ம ரோட்டு சைடாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது நம்ம வீட்டு சைடில் கூட கிடந்தால் கூட அது வந்து தப்பு. கவர்மெண்ட்லேருந்து இறக்க தெரிஞ்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும். அதனால அவங்களே வந்து கூடு ஒரு கூடு பெரிய கூடு ஒன்று தந்திருக்காங்க 1 மாதத்துக்கு. அதில் என்னென்ன பிளாஸ்டிக் கூடு கவரு அதுக்கப்புறமா வந்து பிளாஸ்டிக் டப்பா குப்பி அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே அதில் சர்வ் பண்ணி வச்சுடணும். 50 ரூபா நம்ம கொடுக்கணும். அதனால அதை நான் சர்வ் பண்ணி இப்போ என்னமோ 10ஆம் தேதி போல் வரும். 50 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்த ஒரு புதிய கூடு தருவாங்க, அதில் நம்ம சர்வ் பண்ணி வச்சுடணும். அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்புறமா துணியெல்லாம் காலையிலே எல்லாம் துவச்சி எல்லாம் போட்டேனால நல்ல வெயில் பார்த்தாலே தெரியும். அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வேஸ்ட்டு துணி எல்லாம் எடுத்திருக்கேன். வேஸ்ட்டு துணி கிடையாது, பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாமே நான் என்ன செய்தேன். எப்படியோ நிறைய நாள் ஆயிட்டலாம், 2 வருஷம் நமக்கு 1.5 வருஷம்கிட்ட ஆயிட்டு எப்படியும் சின்னதாயிரும். அப்போ அதனால ஏதாவது பாவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து இதே யூனிஃபார்ம் வீட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் மடி, பாவங்களும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வரவெல்லாம் கொஞ்சம் வெயில் ஆனதுனால கொஞ்சம் அணைக்கி வச்சுட்டேன். அப்படி இருக்குது. இனி இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சைட்டுக்கு போனாங்க. அவங்க வந்து ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வருவாங்கன்னு தான் நான் ஸ்பீடாக நின்னேன். வறுத்த மீனெல்லாம் வச்சு எடுத்து இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. சரி, பிள்ளைங்களுக்கும் சோறு கொடுத்துட்டு அஸ்வினுக்கு வந்து வாரி கொடுத்தேன். அந்த வாரி கொடுத்த பிளேட்லேயே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு நானும் சாப்பிட்ருக்கேன். அப்புறமா என்ன அப்படின்னா நகை கடைக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். அது வேறு யாருக்கும் இல்லை, எனக்கு நகை எடுக்கிறதுக்கு தான். வேறு ஒன்றும் இல்லை, இந்த கையில் கிடக்க 2 மோதிரம் தான். இந்த மோதிரம் வந்து ஹஸ்பண்ட் எதிர்பார்க்காத ஒரு நேரம். நான் ஏற்கனவே ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன் வேலை நல்லா குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு சாதனை எனக்கு வேணும் இந்த வேலை குறைஞ்ச நேரத்தில் அப்படின்னு. அப்போ எனக்கு திங்கிங் ஹஸ்பண்ட் சொன்னதும் மோதிரம் தான், மோதிரம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்ன அப்படின்னா நம்ம கையில் கிடந்த 4 மோதிரம் உண்டு, 4 அடகுல இருக்குது. என்னென்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுக்கு வச்சுருக்க சாதனத்துக்கு கூட இது மாட்டிக்கிட்டு, அப்போ அதனால் அதை பெட்டினி எடுக்க முடியாது. அப்போ இப்போ விலை குறைஞ்சதுனால 2 கிராமுக்கு எடுத்து கையில் போட்டு அது எப்பமா இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குறையிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தாங்க. அப்போ வந்து இப்போ வந்து 4000 சவுண்டு படாதுங்க, இப்போ வந்து 4,325 ரூபா ஆனதை ஹஸ்பண்ட் பார்த்து வச்சுட்டு என்னவா டவுனுக்கு போகணும்னு சொன்னால் க்ரோசரி வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இன்றைக்கி போவோம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். அங்கே போய் நேராக பங்கஜ் ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரிக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போய் என்னன்னு அவங்க கேட்டாங்க. உங்களை ஸ்டாஃபும் மோதிரம்னே, அப்போ மோதிரம் யாருக்கு ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது நிறைய மோதிரம் இருந்து, அப்போ அதில் வந்து நான் 2 கிராமுக்கு வீட்டுக்கு போன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து இந்த மோதிரம் இந்த 2 கல்லையும் பார்த்துட்டு வேண்டாம் நமக்கு இதே போதும், இது 1 கிராம் தான், இது 1 கிராம் இது 1 கிராம் இந்த ரெண்டுமே போதும், கலட்டி கலட்டி அதாவது எங்கேயும் போகப்போ மாத்திரை இட்டால் போதும், வீட்டுக்கு போடக்கூடியது பின்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டையும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதான் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நாங்கள் சர்ப்ரைஸாக எனக்கு வந்து அது சர்ப்ரைஸாக இருந்து அது அந்த வீடியோக்கு லாஸ்ட் நாங்களுக்கு காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த சர்ப்ரைஸான மோதிரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னத்தை பிளாக் ஃபினிஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.